ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வைத்தியவலி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்த காய்கறி தோட்டத்தோட கிட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கிட்டில் என்னென்ன பொருட்கள் கொடுத்துருக்காங்க, அந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தலான்ற முழு விளக்கமும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன பார்த்திங்கன்னா, நிம்பெக்ஸ். இது வந்து நம்ம தோட்டக்கலைக்கு பயன்படுத்தக்கூடிய வேப்பெண்ணெய் மாதிரி தான். இது வந்து பூச்சிகளை விரட்டும். அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் வந்து அந்த இலைகளை அரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அதில் முட்டை போடுறது, அது மாதிரியான சில விஷயங்களை தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணெயை 2 லிட்டர் தண்ணியில் 5 முழம் கலந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா பூச்சிகள் வரதை தடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்போ பாக்டீரியா. இது வந்து செடிகளை வளர்ச்சி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல உரம்னு சொல்லலாம். இதை வந்து எப்படி பயன்படுத்தணுன்னா, 7 லிட்டர் தண்ணியில் இந்த 1 பாக்கெட்டை கலந்து நாற்று நடுறதுக்கு முன்னாடி அதை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு நட்டுறீங்கன்னா அதோடய செடி வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதை மண்ணோடையோ தொழு உரத்தோடையோ நீங்கள் கலந்து அதை நட்டுறீங்கன்னா செடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன பார்த்திங்கன்னா, அசோஸ் பைரிலியம். இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த பொருள் மாதிரி தான், அதாவது இது ஒரு உர வகை சார்ந்தது தான். இதுவும் நீங்கள் வந்து நாற்று நடுறதுக்கு முன்னாடி அதை 1/2 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் அதை தண்ணியில் அதை கலந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாற்றை நீங்கள் நடுறது மூலமாக அது நல்ல வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் மண்ணிலக்கையோ அல்லது தொழு உரத்துலேயோ கலந்து தூவுறது மூலிமா மண்ணுக்கு இது நல்ல உரமாக இருந்து நல்ல வளர்ச்சி அடைய உதவியாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய பொருள் என்ன பார்த்திங்கன்னா, டன்ஹோடா. இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள்னே சொல்லலாம். இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம செடிகளுக்கு ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த நோய்கள் இல்லைன்னா அதோடய வேர் அழுகல் போன்ற விளைவுகள்லேருந்து செடிகளை பாதுகாக்க முடியுமா பயன்படுத்தலாம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. 1 கிலோ விதைக்கே இதை 10 கிராம் தான் பயன்படுத்தணும். அதனால் இதை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது கொஞ்சமாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விதைகள். இவங்க மொத்தம் 6 வகையான விதைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரை, வெண்டை, தக்காளி, மிளகாய், சுரைக்காய், கத்திரிக்காய் அப்படின்னு இவங்க ஒரு 6 வகையான விதைகள் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லா விதைகளையுமே தனித்தனியாக காட்டியிருக்கேன். விதைகளை பொறுத்தவரை எல்லா விதையுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. இவங்க கொடுத்துருக்கிறதுல ஒரு விதை கூட வீணாக போகாது, எல்லா விதையுமே நல்லா வளரும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க விதைகளை ரகம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 1 ரகம்னு போட்டிருக்காங்க. அதனால் இவங்க கொடுத்துருக்க அந்த உரங்களை பயன்படுத்தி நம்ம சரியான முறையில் பயிர்களை பராமரித்து வளர்த்தோன்னா ஒரு நல்ல விளைச்சலே பார்க்கலாம். நம்ம சேனலில் இதுக்கப்புறம் இந்த விதைகளை எப்படி உரங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம வீடியோ போடுவோம். அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் கூட தொடர்புலே இல்லைங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கொக்கோ பீட். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த தேங்காய் நார் கூட அது கூட கொஞ்சம் சத்தான பொருட்கள் சேர்த்து செடிகளுக்கு சத்து தரக்கூடிய ஒரு பொருள் தான். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பைகளை போட்டு கொடுத்தாங்க. இந்த பைகளை வந்து நம்ம செடியை வளர வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நமக்கு கொடுத்ததில் சிலது இந்த மாதிரி நொறுங்கி இருந்தது, அதனால் நம்ம சரியாக எல்லாத்தையும் காட்ட முடியல. 2 மட்டும்தான் நல்லா இருந்ததுனால அதை மட்டும் நம்ம வீடியோவுக்கு பயன்படுத்தியிருக்கோம். இந்த கொக்கோ பீட்டை எப்படி பயன்படுத்துறது நம்ம சேனலில் பின்னாக ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா இந்த கொக்கோ பீட்டை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் வழிமுறைகள் இருக்குது, அதை நம்ம வீடியோ பின்னாடி போடுவோம். கடைசியாக இந்த கிட்டு கூட பார்த்திங்கன்னா நமக்கு கூட ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவலில் வந்து என்ன பண்ணுறது, எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்துறது, அறுவடை செய்தல், பயிர்களை பயிர் செய்தல் அப்படின்னு இதை பற்றி எல்லா விதமான பயிர்களை நம்ம விதைக்கிறதுலேருந்து கடைசியில் நம்ம அறுவடை பண்ணுற வரைக்கும் என்னென்ன செய்யணும் அப்படின்றது முழு விவரமும் கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டு வாங்குறது வந்து ரொம்ப சுலபமான விஷயந்தாங்க. அதுவும் முன்னாடி இருந்த விலையோட இப்போ ரொம்ப குறைவான விலையில் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ நம்ம போஸ்ட்லேயும் போட்டிருக்கோம். இது நம்ம எங்கே ஆர்டர் பண்ணலாம், எப்படி வாங்கலாம், எளிய முறையில் இது வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது எல்லாருக்குமே நம்ம பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பொருளை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாங்கணும்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த பொருளை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இந்த பொருள் கண்டிப்பாக அனைவரும் வாங்கி பயன்படுத்தலாம். இது தரமான பொருள், இந்த அரசாங்கமே கொடுக்கறதுனால எல்லோரும் வாங்கி பயன்படுத்தலாம். முன்னாடி இதோட விலை ரொம்ப அதிகமாக, அதாவது 500 ரூபான்ற விலையில் இருந்தது. இப்போ அதை குறைச்சி 225 ரூபாய்க்கு நம்ம அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதை எல்லோரும் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலமா தோட்டக்கலைகளை பற்றி இன்ஃபர்மேஷன் நமக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்த வீடியோவில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த விதைகளை எப்படி பயிர் செய்கிறது அப்படின்றத பற்றி முழுசாக ஒரு வீடியோ போட போகிறோம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.